My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். இன்றைய டெக்னாலஜிக்கு மிக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெற்றியை பெற்றிருக்கிற நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். இந்த ஆட்சி அமைச்ச உடனே அவருடைய முதல் கையெழுத்து 3 கோடி பேருக்கு பிரதமரனுடைய வீடு கட்டும் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முதல் கையெழுத்தே 3 கோடி பேருக்கு வீடு கொடுக்கும் திட்டத்தை நம்முடைய பிரதமர் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார்கள். அதே போல 2வது கையெழுத்தாக விவசாயிகளுக்கு 11 கோடி, விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதியாக 20,000 கோடி ரூபாய் அந்த தவணையை 2வது கையெழுத்தாக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த 3வது ஆட்சியில உடனடியாக விவசாயிகளுக்கும் ஏழை மக்களுக்கும் நன்மை செய்கின்ற திட்டத்தை கையெழுத்திட்டார்கள். அதே போல நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்த நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருக்க வேண்டும், இந்த தேசம் முன்னேறிய தேசமாக இருக்க வேண்டும், இந்த நாடு 2047 உலகத்திற்கு வழிகாட்டிய நாடாக, இந்த நாடு 2047 பாரத நாடு வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரதமர் அவர்கள் ஏழை எளிய மக்களுடைய திட்டங்களை இப்போதைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கட்டமைப்புக்கு நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த அரசாங்கம் 3வது முறையாக வந்திருக்கின்ற இந்த அரசன் கடந்த 10 ஆண்டுகளில் நாம் பார்க்கிறோம் இந்த நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி. எங்கு பார்த்தாலும் தேசிய நெடுஞ்சாலைகள், மாடர்ன் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள், அதே போல மெட்ரோ நிலையங்கள், மெட்ரோ ரயில் நிலையங்கள், வந்தே பாரத் ரயில்கள், கப்பல் போக்குவரத்து, இப்படி நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாடு மட்டும்தான் முக்கியம். இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த நாடு மட்டும்தான், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய முன்னேற்றம், அது மட்டும்தான் ஒரே குறிக்கோளாக நம்முடைய பிரதமர் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கம் எந்த அளவுக்கு தோல்வியுற்றிருக்கிறது, திமுக அரசாங்கம் எந்த அளவுக்கு இன்றைக்கு தோல்வியுற்றிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அதுல பல பேர் 40க்கும் மேற்பட்டோர் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் ராகுல் காந்திக்கு கள்ளக்குறிச்சிக்கு வழி வர்றதுக்கு வழி தெரியல. ஏன்னா அவங்க கூட்டணியா மக்கள் வந்து இங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சியில விசசாராயம், கள்ளச்சாராயத்துல ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த சம்பவத்திற்கு வராத ராகுல் காந்தி அவர்கள் மத்ராஸில் இருக்கிற ஒரு சம்பவத்துக்கு மட்டும் அங்கு போகிறதுக்கு வழி தெரிகிறது. தமிழகத்திற்கு வழி வர வழி தெரியல. தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறதுக்கு பல்வேறு முன்னூறு உதாரணங்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு தான் திமுகவினுடைய ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நாம் நம்முடைய தேர்தலில் மிக சிறப்பாக நாம் பணியாற்றியிருக்கிறோம். 9 இடங்களில் 2வது இடத்தை பெற்றிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான கூட்டணியில நாம் 9 இடங்களில் 2வது இடத்திற்கு வந்திருக்கின்றோம். சகோதரர்களே, நமது 2026 தான் நம்மளுடைய இலக்கு. நம்மளுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு நம்மளுடைய கட்சியை வளர்த்து கொண்டிருக்கிறார். நாம் அனைவரும் இணைந்து 2026 நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில நம்மளுடைய சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அக்கா அவர்கள் சொன்னார்கள், 2026 நம்மளுடைய சட்டமன்றத்தில் நம்மளுடைய செங்கோல் அங்கு வைக்கப்படும் என்று. அதற்கு நாம் அனைவரும் கடுமையாக நம்முடைய பணியை செய்வோம். 2026 வருங்காலம் நமதே. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், பாரத் மாதா கி ஜெய்.